ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சவிசிஸ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் மார்ச் 2022 உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் எண்கணித ரீதியாக 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இதை ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் பலன்கள் சொல்லி தெளிவாக புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை நீங்கள் ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் இந்த பலன்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையிலும் ஆன பலன்களையும் கேட்டுக்கொள்வது முழுமையான பலன்களாக உங்களுக்கு அமையும்னு நான் சொல்கிறேன். அதோடு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பலன்கள் கொடுக்கும் பொழுது ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்காகவே பிரத்யேகமான இலவச பொது பலன்கள் பற்றியெல்லாம் நம்ம குறிப்பிடுறோம். அது என்ன மாதிரியான பலன்கள் நான் தருவேன், நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த பதிவின் இறுதியில் அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை முழுமையாக கேட்டுட்டு அதன்படி நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் அனுப்பி வைக்கப்படும். சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் சனி கிரகத்தின் ஆட்சி வீடுகளான மகரம் மற்றும் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கும் மார்ச் 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான மாதம்தான். அதே சமயத்தில் ரொம்ப அதிகப்படியான நல்வரவுகளையும் நீங்கள் எதிர்பார்த்துட முடியாது. அனுகூலமான தன்மைகள்னு இருந்தாலும் கூட ஒரு சுமாரான வளர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிதாக நீங்கள் நம்பி எதுலேயும் இறங்கிடாதீங்க. அதே சமயத்தில் வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான சேஞ்சஸ்க்கான ஒரு அடித்தளம் இடும் மாதமாக இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு ஃபவுண்டேஷனுங்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் போட்டு வச்சிடலாம். அதற்கான ஒரு ரிசல்ட்ஸுங்கிறது வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாகவே கிடைக்க போகுது. அந்த வகையில் இது ஒரு நல்ல மாதமாகவே நீங்கள் கருதலாம். நிச்சயம் ஃபெயிலியர்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுத்துறாது, பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இருக்கக்கூடிய சிரமத்திலிருந்து காப்பாற்றி உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறத தான் கொடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்தியோகஸ்தர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. இருக்கக்கூடிய ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலேயே ஒரு சில அங்கீகாரம் இவ்வளோ நாள் கிடைக்கலன்னா இப்போ கொஞ்சம் அந்த அப்ரிசியேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக அமையும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த மந்த நிலை மாதிரி ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா மட்டும் ரொம்ப ஆசை காமிக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் நிகழும். கடன் வாங்கியாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க, அது மாதிரி மட்டும் செய்திடாதீங்க. ஏன்னா ரொம்ப சிக்கல்களில் அதிக அகலக்கால் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் அதை கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக கண்ணும் கருத்துமாக பார்த்து செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு காப்பாற்றப்படுவீர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். வரக்கூடிய மாதங்களில் நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து அவங்க வீட்டு பெண்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு அனுகூலமான தன்மையே காணப்படுது. நிச்சயம் வந்து சேவிங்ஸை வந்து நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம். உங்களுக்கான மனதிற்கு விரும்பும்படியான விஷயங்கள் நல்லபடியாக நிகழும். இதெல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. இதுலேயும் குறிப்பாக முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான அனுகூலம் மிகுந்த தேதியாக அது அமையுது. இந்த தேதிகளில் உங்களுடைய கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பக்கூடிய ஏதாச்சும் ஒரு புதிய விஷயத்தை தூங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தேதியில் நீங்கள் துவங்கிக் கொள்ளலாம். அதே போல் 6ஆம் தேதி, 5ஆம் தேதி இந்த 2 தேதிகளில் குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாடு பண்ணுவதோ இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுவதோ உங்களுக்கான ஏற்ற மிகுந்த பலன்களை கண்டிப்பாக உருவாக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி அனுகூலம் மிகுந்த தேதியாக அது அமைது. புதிய விஷயங்களை தூக்குவதற்காக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 14ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோ அதிகமாக கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். கையிருப்புகளை வந்து கரைத்து கொள்ளக்கூடிய எந்தவித செலவினங்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு பக்கம் கேஷ் ஃப்ளோ வருது அப்படின்னாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கான சுமாரான மாதமாக இது இருக்கிறதுனால அதிகப்படியான செலவினங்களை நீங்கள் தவிர்த்துக்கிட்டாலே பெரிய அளவுக்கான பாசிட்டிவான ரிசல்ட்ஸாக வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதத்தோடைய பிற்பகுதியில் மார்ச் மாதத்தோட எண்டுன்னு கூட சொல்லலாம். அப்போவே வந்து ஏப்ரல் மாதத்துக்கான கிரக பயிற்சிகளுக்கான ஒரு சில பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அது வந்து வரும்பொழுது நீங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும், சில நேரங்களில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும்.
அது நம்ம வரக்கூடிய பலன்களில் நான் சொல்கிறேன், ஏப்ரல் மாத பலன்களை சொல்கிறேன். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப சிக்கனத்தை கடைபிடிச்சிங்கனாலே ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்து நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதிங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நாள். இந்த தேதியை வந்து நீங்கள் முகூர்த்த நாளாக கூட நீங்கள் அமைத்து கொள்ளலாம், ஏதேனும் புதிய விஷயங்களை தூக்குவதற்காக அமைத்து கொள்ளலாம். உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய பண வருவாய்க்கான நாளாகவும் இது அமையுது. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் ராசியின் அடிப்படையிலும் சொல்லப்பட்ட பலன்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் செயல்படும், உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் செயல்படும். ஸோ இது சரியாக இருந்தாலே, அதாவது உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் மிகச் சரியாக பொருந்தி இருந்தாலே வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையுமே சொல்கிறேன், இந்த மாதம்னு கிடையாது, எல்லா சூழ்நிலைகள்லையுமே ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதற்கான எண்கணித ஒரு கம்பாரிசன் எப்படி உங்கள் பெயர் அமைஞ்சிருக்கு, உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி இருக்கா, அப்படி பொருந்தி இருந்தால் என்ன நம்பர் வருது, உங்களுடைய பெயருடைய நம்பர் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி பொருந்தலைனா ஏன் பொருந்தலை அப்படிங்கிற விளக்கத்தையும் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கலான் இருக்கேன். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் இனிஷியலோட அனுப்பணும். இதில் ஒரு சில பேர் பிறந்த தேதி சர்டிஃபிகேட்டில் ஒரு பெயராக தேதியாக இருக்கும், ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த் வேறு ஒன்றாக இருக்கும், ரெண்டுத்தையுமே அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்ப வேண்டாம், ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, கமெண்ட்ஸில் போட்டுறாங்க, கமெண்ட்ஸில் அனுப்பாதீங்க, அது உங்களுக்கு பலன்கள் என்னால் அனுப்பி வைக்கவே முடியாது, மிஸ் ஆகிடும். ஸோ டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் அனுப்ப போகிறீங்க இனிஷியலோட, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி அனுப்ப போகிறீங்க. இதை நான் கம்பேர் பண்ணி அது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். இதை நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது ஒரு 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான பதில் நான் முன்னுரிமை கொடுத்து அனுப்பி வைப்பேன். இதில் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் அனுப்பும்போது நான் பலன் கொடுக்காமல் மிஸ் பண்ணிடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பி வைங்க. அதன் பிறகு உங்களுக்கு இங்கே நான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே, இந்த இலவச பலன்களாக நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்களாக, அதாவது உங்களுக்கான பிரத்யேகமான உங்களுடைய பெயருக்கான பலன்களாக நான் அனுப்பி வைப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிய வரும், உங்களுடைய பிறந்த தேதி, தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது போன்ற நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். சில பேர் வந்து பிறந்த குழந்தைக்கு கூட பெயர் அமைச்சிருப்பீங்க. ஸோ பிறந்த குழந்தைக்கு பேர் அமைச்சிருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையுடைய பிறந்த தேதி அந்த பெயரை கூட எனக்கு நீங்கள் இனிஷியலோட அனுப்பிச்சு வைக்கலாம். அந்த குழந்தைக்கு அந்த பெயர் எண்கணித ரீதியாக அமைஞ்சிருக்காங்கிறதையும் நான் சரிபார்த்து சொல்லுவேன். சில பேர் வியாபாரிகளாக இருப்பீங்க, உங்களுடைய வியாபார நிறுவனத்தினுடைய பெயரை கூட நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அந்த வியாபார நிறுவன தலைவர், அதாவது ஓனர்னு சொல்கிற முடியாது, அவங்களுடைய ப்ரொப்ரைட்டருடைய நேம் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்கள் வியாபார பெயர் எண், இதை கூட நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அது சரியாக பொருந்திருக்காங்கிற தகவலையும் பார்த்து சொல்லுவேன். இது எல்லாத்தையும் நான் வந்து நீங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சதுலேருந்து ஒரு 3 டேஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் தயவு செய்து காத்திருக்கணும். நான் நிறைய பேர் இந்த மாதிரி டீட்டெயில் அனுப்புறதுனால எனக்கு அந்த டைம் வந்து அவசியம் எனக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். நன்றி.